சரஸ்வதி நமஸ்துபியம் லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தியே உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். இன்றைய பதிவில் அதியேந்திர விஷ்ணு குடவரை கோவிலை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். இக்கோவில் நாமக்கல்லில் அமைந்துள்ளது. பொதுவாக நாம் பலவிதமான கோவில்களை பார்த்திருக்கிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய கோவில் குடவரை கோவில். குடவரை கோவில் என்றால் ஒரு மலையை குடைந்து அந்த கோவிலினுடைய முகத்வாரம், தூண்கள், சிற்பங்கள், கர்ப்பகிரகம், கர்ப்பகிரகத்தில் சுவாமியின் மூர்த்தி என்று ஒரே கல்லில் ஒரு மலையை குடைந்து செதுக்கக்கூடிய கோவில்களே குடவரை கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறு பாண்டியர் காலம் தொடங்கி பல்லவர் காலம் தொடங்கி பலவிதமான மன்னர்கள் இந்த குடவரை கோவிலை பற்றி நமக்கு தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அந்த ரீதியில் இன்றைய தினம் ஒரு அற்புதமான ஒரு கோவில் குடவரை கோவில் அத்தியேந்திர விஷ்ணு குடவரை கோவிலை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். இக்கோவில் நாமக்கல்லில் அமைந்துள்ளது. அதாவது நாமக்கல் மலையின் கிழக்கு பக்கம் ஒரு குகை கோவில் உள்ளது. இம்மலையின் பாதி வழியில் வடபால் அனந்தாச்சாரி விஷ்ணு குகை என்று கூறக்கூடிய ஒரு குகை உண்டு. இக்குகை கோவிலில் விஷ்ணுவின் 10 அவதாரங்கள் மூர்த்திகள் அழகாக ஒரே கல்லில் பார்ப்பதற்கு கண்கோடி வேண்டும். அவ்வாறு பலவிதமான சிற்பங்கள் இங்கு செதுக்கப்பட்டுள்ளது. இங்கு பெருமாள் ரங்கநாதர் அதாவது அரங்கநாதர் என்ற பெயருடன் கார்கோடகன் என்று சொல்லக்கூடிய ஒரு நாகத்தின் மேல் சுவாமி அழகாக சயன குளத்தில் இங்கு காட்சி தருகிறார். இக்கோவிலில் சிற்பங்களும் அங்கிருக்கக்கூடிய குளங்கள் தூண்கள் அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. ஒரே கல்லில் இக்கோவில் செதுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் குடவரை கோவில் என்ற வரிசையில் நாம் இதுவரை பார்த்திராத அழகான ஒரு கோவில் இந்த அத்தியேந்திர விஷ்ணு குடவரை கோவில் என்பது நாமக்கல்லில் அமைந்துள்ளது. மீண்டும் நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். மாலோல விலாசம் கற்போம் கற்பிப்போம். தன்யவாதாஹா.